குட் மார்னிங் தம்பி. தம்பியலா, இப்போ நம்ம 6th செமஸ்டரில் என்டர் ஆகிட்டோம். 6th செமஸ்டரில் நமக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷனை வந்து பவர் சிஸ்டம் 2 சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷனில் உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் யூனிட்டில் இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ், அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கடுத்து 4 யூனிட் பார்த்திங்கன்னா யூட்டிலைசேஷன், எப்படி பவரை யூட்டிலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் டிரைவ் இருக்குது, செகண்ட் யூனிட்டு. தேர்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிராக்ஷன். ஃபோர்த் யூனிட்டில் இலுமினேஷன். இலுமினேஷனுங்கிறது லைட்டிங்கை பற்றது, ஹவுஸ் லைட்டிங், ஃபேக்ட்ரி லைட்டிங், மற்ற மாதிரியான லைட்டிங்கு. ஃபிஃப்த் யூனிட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட்டிங் அண்டு வெல்டிங். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனில் முதல்ல நம்ம பவர் சிஸ்டம் 1 பார்த்தோம், ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்டு சுவிட்ச் கியர்னு சொல்லி, அந்த சுவிட்ச் கியர் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன். சப்ஸ்டேஷன்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டேஷனில் என்ன மாதிரியான சப்ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 bar 11 kV சப்ஸ்டேஷன், அதுக்கப்புறம் 11 kV 400 volt மாற்றக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன். இதில் எக்யூப்மெண்ட்ஸு, பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்டு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இண்டோர் அவுட்டோர் சப்ஸ்டேஷன், கேஸ் இன்சுலேட்டர் சப்ஸ்டேஷன் கம்பேரிசன் அப்படின்லாம் இருக்குது. சப்ஸ்டேஷனோட அமைப்பு எதுக்காக பயன்படுத்துகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஏசி டிஸ்ட்ரிபியூஷன், டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம், 3-phase கனெக்ஷன் என்ன, 4-phase கனெக்ஷன் என்ன, ஸ்டார் கனெக்டடு, அன்பேலன்ஸ் லோடு அப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்ல போகிறோம். செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸு. டிரைவ் அப்படிங்கிறது என்னென்னா மோட்டார்ஸு. இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் அப்படிங்கிறதுன்னா இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய டிவைஸை பற்றினது. அதில் வந்து வகைகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸு, அதோடய அட்வான்டேஜஸ்ஸு, பார்ட்ஸு, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர், டைப்ஸ் ஆஃப் டிரைவ்ஸு, அதில் வந்து இண்டிவிஜுவல், குரூப்பு, மல்டின்னு ஒரு 3 டைப் இருக்குது. அட்வான்டேஜஸ் இருக்கும், அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கவர்னிங் அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மோட்டர் ஓடுது, மோட்டர் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், மோட்டர் வந்து சுத்தம். இப்போ நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கா, ஃபேன் ஆஃப் பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் அதுவாக சுற்றி தான் நிற்கிது, கரண்ட் போயிடும். இருந்தாலும் அவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அதனால் சுற்றிக்கிட்டு நிற்கிது. இப்போ இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி நிற்கக்கூடாது, மோட்டர் ஆஃப் பண்ணணும் அப்படியே சடனாக நிற்கும். அப்படி நின்னால் மோட்டரில் ஹீட் உருவாகும். அதேமாதிரி அந்த பிரேக்கிங்க்கு தனியாக ஒரு சர்க்கியூட்ஸு, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அதை பற்றி இந்த இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் அப்படிங்கிற செகண்ட் யூனிட்டில் சொல்லுவோம். 3rd யூனிட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிராக்ஷன். டிராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக், ரயில்வே ட்ராக் சொல்கிறோம்ல, அந்த ட்ராக்கில் மூவ் ஆகக்கூடிய மெத்தட்ஸ், அதை எலக்ட்ரிக் டிராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் டிராக்ஷனுங்கிறது என்னென்னா சிஸ்டம் ஆஃப் ட்ராக் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், அந்த ட்ராக் எலக்ட்ரிஃபிகேஷன், ட்ராக்கில் வந்து ட்ரெயின் போகும், அதுக்கு எப்படி கரண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து பவர் சப்ளை போகும், ட்ரெயின்லேருந்து ஒரு கம்பி மாதிரி போட்டு அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ஓவர்ஹெட் கரண்ட் கலெக்ஷன் கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓஹெச்சி, ஓவர்ஹெட் கரண்ட் கலெக்ஷன் கியர், அதில் கான்ட்ராக்ட் வயர்னு சொல்லுவாங்க, கண்டென்ட்ரிங்கிறாங்க, ட்ராப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்ஸு டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அப்புறம் பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது. அப்புறம் ட்ராக்ஷன் மெக்கானிக்ஸ். ட்ராக்ஷன் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்ஷன்லாம் நடக்கக்கூடியது, எப்படி ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்ம ஒரு கர்வு எடுத்துக்கிட்டோம்னா 0 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். திரும்ப அந்த இடத்துலேருந்து பிரேக் நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சா அந்த ஸ்பீட்லேருந்து டவுன் ஆகும். அந்த மாதிரியான பற்றி சொல்லியிருப்பாங்க ட்ராக்ஷன் மெக்கானிக்ஸில். ஒரு ஸ்பீடு எப்படி இருக்கும், அந்த ஸ்பீடில் என்ன, அந்த ஸ்பீடில் என்ன ஆகும், கம்மியான என்ன ஆகும், அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் அண்டு கண்ட்ரோல்ஸ். ட்ராக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய மோட்டார்கள் என்ன மாதிரியான மோட்டாரில் ட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ கைண்ட் ஆஃப்
மோட்டார்ஸ். நம்ம சின்ன சின்ன இந்த ராட்னம்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மோட்டர் வச்சு பண்ணியிருப்பாங்க, டிசி மோட்டாரை வச்சியோ ஏசி மோட்டரை வச்சியோ. சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இருக்கு பாருங்கள், ரிமோட் காரு அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம ட்ரெயினுக்குன்னு வரும்போது அதுக்குன்னு தனியாக லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டார் இருக்குது. அந்த லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னட்டிக் லெவிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, மெக்லாவ் அப்படிங்கிறாங்க. இந்த மெக்லாவுங்கிற மெத்தட் தான் நம்ம புல்லட் ட்ரெயின்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அதிவேகமாக போகக்கூடிய ட்ரெயின். ட்ரெயினுக்கும் தண்டவாளத்துக்கும் டச்சே இருக்காது, காந்தத்தில் தன்மையில் எப்படி மிதந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மெத்தடில் அப்படியே மிதந்துக்கிட்டே போகிற மாதிரியான மெத்தடு மெக்லாவ் அப்படிங்கிறது. இதை பற்றியும் பார்ப்போம், ஒரு சின்ன டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்ததாக நாலாவது யூனிட் பார்த்தீங்கன்னா இலுமினேஷன். இலுமினேஷன் அப்படிங்கிறது என்னப்பா, லைட் இருக்குது பார்த்தீங்களா, லைட் வெளிச்சமரத்தில் இதுதான் இலுமினேஷன். இந்த இலுமினேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இலுமினேஷன் இருக்குது. நம்ம யூஸ்வலாக நமக்கு என்ன டைப் ஆஃப் பல்பெல்லாம் தெரியும், வீட்டில் குண்டு பல்ப் யூஸ் பண்ணியிருப்போம், டியூப்லைட் யூஸ் பண்ணியிருப்போம், சிஎஃப்எல் யூஸ் பண்ணியிருப்போம், எல்இடி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்ததாக மெர்க்குரி வேப்பர் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப்பு, இந்த மாதிரியான லைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுவும் இல்லாமல் நீங்கள் சில கைண்ட் ஆஃப் லைட்லாம் பார்ப்பீங்க, ஆர்க் லேம்ப்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஹாலஜன் லேம்ப்பு ஒரு கைண்ட் ஆஃப் லேம்ப்பு, இந்த மாதிரியான பல்பு அதனோட பெனிஃபிட்ஸு அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரியான லைட்டிங்ஸு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னாப்பா எலக்ட்ரிக் ஹீட்டிங் அண்டு வெல்டிங் அமைச்சிருக்காங்க. இது வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, எலக்ட்ரிக் ஹீட்டிங், எலக்ட்ரிக் ஃபர்னஸ், எலக்ட்ரிக் வெல்டிங். ஹீட்டிங்கிறது எப்படின்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஹீட். ஒரு காயில் இருக்கும், காயில் ஹீட் பண்ணி பண்ணுவாங்க, இது ஒரு வகையான ஹீட்டிங். இன்னொன்று ஃபர்னாஸ். ஃபர்னாஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்க் ஃபர்னாஸ்னு இருக்குது, இண்டக்ஷன் ஃபர்னாஸ்னு இருக்குது. இந்த ஆர்க் ஃபர்னாஸ், இண்டக்ஷன் ஃபர்னாஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெட்டலை உருக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபர்னாஸுங்கிறது சூடு பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. நிறைய வகையான ஃபர்னாஸ் இருக்குது, நம்ம ஃபர்தரான சிலபஸில் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த வெல்டிங், வெல்டிங்கில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஆர்க் வெல்டிங்கு, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா பட் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், கிளாஸ் வெல்டிங்னு டைப்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஆர்க் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார்பன் வெல்டிங்கு, மெட்டல் ஆர்க் வெல்டிங்கு, அட்டாமிக் வெல்டிங்கு, இனர்ட் கேஸ் வெல்டிங்கு அப்படியும் சில டைப்ஸ் இருக்குது. அதுபோக சில கைண்ட் ஆஃப் வெல்டிங்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னமோன்னா ரேடியேஷன் வெல்டிங்கு, அல்ட்ராசானிக் வெல்டிங்கு, எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கு, லேசன் வெல்டிங்கு, இந்த மாதிரியான வெல்டிங்கும் யூஸ் பண்ணுறோம். இதில் ஏசிடிசின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷனில் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் வந்து நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. நீங்கள் வந்து நிறையா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸுங்கிறனால இதை சின்னதாக முடிச்சுக்குவோம். ஃபர்தராக உங்களுக்கு சிலபஸை வந்து நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கலாம்.